விவர்ஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன். நான் இன்னைக்கு நீங்களும் இது மாதிரி வீட்டில் செய்யாதீர்கள், யாராவது வீட்டுக்கு வந்தாலும் செய்ய அனுமதிக்காதீர்கள், தரித்திரம் வரவிடாதீர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்க. அது என்னென்ன பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நான் என்ன தான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படி புலம்பியே தீர்ப்பாங்க. அந்த புலம்பிக்கொண்டே இருக்கிற வீட்டில், அந்த பெண்கள் புலம்பிக்கொண்டே இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா தெய்வம் வந்து நிலை கொள்ளாது, தெய்வம் வந்து அனுஷ்டிக்காது, அந்த வீட்டில் உட்காராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் ஒரு அந்த காலத்தில் பெரியவங்களாம் சொல்வது உண்டு, சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத, ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஓகேங்களா? இப்போ வீட்டில் ஆண்கள் இருந்தால் கூட நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறக்க ஒரு மாதிரி அவங்களுக்கு பேடு வைப்ரேஷனை உண்டு பண்ணும். அதுக்கு தவிர்த்து இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அழுவறது. நம்மளுக்கு அழுக வரும் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அழுவும் தான் நம்ம இல்லைன்னு சொல்லவே வரலை. ஏன்னா அது ஒரு கஷ்டம்னு வந்தால் நம்மளை மனசு மீறி, நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம இவ்வளோ வேதனையை நம்மளை படுத்திட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளுக்கு அழுக வரும். அந்த அதுக்கான ஒரு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குறையை சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் வந்து உட்காந்து அழுதுட்டு போகிறாங்க. இதை மாதிரி அழுகும்போது என்ன ஆகும், நம்ம வீட்டுக்கு நெகட்டிவ்ஸ் வரும், கண்டிப்பாக வரும். இப்போ பெரியவங்க வீட்டில், உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க பாருங்கள், அழுவக்கூடாது, பெண்களாக்கப்பட்டவங்க அழுவக்கூடாது, பொழுது போன பிற்பாடு அழுவக்கூடாது, வெள்ளிக்கிழமையில் அழுவக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதுக்காக தான் ஒரு வீட்டில், நம்ம வீட்டில் ஒரு ஏதோ ஒரு இறப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை உடனே வந்து என்ன செய்யணுமோ அதை நம்ம அதுக்கு அந்த காரியம்லாம் செஞ்சு அதுக்கு உடனே வீட்டுக்கான அந்த கோமியம் தெளித்து என்னென்ன பண்ணணுமோ செஞ்சுருவோம் பாருங்கள், உடனே அதை நம்ம செஞ்சுருவோம் பாருங்கள். அந்த எல்லா யார் யாரோ வந்து அழுதுட்டு போயிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம டெத்துக்கு அழுவுறதை விடவே அவங்களோட கஷ்டத்தை நினச்சி அழுகிறவங்க பல பேர் உண்டு நம்ம வீட்டில் வந்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போ வந்து நீங்கள் அதுக்காக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவங்கள அழுகிறவங்கள வந்து தடுத்து நிறுத்துங்க. அழுவாதீங்க தயவுசெய்து, நாங்களே ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறோம், நீங்கள் அதை சொல்லி அழுவாதீங்க, தயவுசெய்து அழுவாதீங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்த பாருங்கள். அப்படியே மீறி அவங்க அழுதுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் கொஞ்சம் கோமியம், ஏன்னா அழுது நம்ம நீங்கள் அழுதாலும் சரி, பெண்கள் வீட்டில் அழுதுருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராவது வந்து அழுதுட்டு போனாலும் சரி, ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் கல்லுப்பை போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு, கோமியம் கிடைக்கலனா, கோமியம் கிடைச்சா கொஞ்சம் கோமியத்தை ஊற்றி வீடு ஃபுல்லும் தொடச்சி விடுங்க. அவங்க அழுது அழுதுட்டு போனாலும் சரி, நீங்கள் அழுதுருந்தாலும் சரி, இன்னைய தானே நீங்கள் அழுதுருக்கீங்கன்னா மறுநாள் அந்த விஷயத்தை செஞ்சுருங்க. உங்களுக்கு அதுக்கான எந்த, ஏன்னா மறுநாள் நம்ம மனசு தெளிவடைஞ்சிரும், நம்ம வந்து அதுலேருந்து வெளியே வந்துடுவோம், அந்த சண்டை சச்சரவு எல்லாமே ஒன்று கூடிடுவோம். ஆனாலும் அந்த அழுகே ஆகப்பட்டது, அந்த நெகட்டிவ்ன்றது அந்த இடத்துல இருந்து கொண்டே இருக்கும். இது தெரியாது பல பேருக்கு. அதனால தான் ஒரு சில குடும்பம் வந்து மேலும் மேலும் வர்றதுக்கு இல்லாமல் போகும். அந்த வீட்டு பெண்கள் வந்து அழுவாங்க, எதுக்கு, ஏதோ ஒரு சண்டை சச்சரவோடு தான் அழுவாங்க, அவங்க வேணும்னு அழுவது கிடையாது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுருங்க. அடுத்தது வந்து இந்த தூபம் காட்டுறதுன்றது, தூபத்தை வந்து நல்லா போட்டு புகை போடுங்க வீடு ஃபுல்லும். நான் வந்து எனக்கு மனசு வேதனையில் நான் அழுதுட்டேன், என்னை இந்த மாதிரி என் கணவர் என்னை திட்டாரு, இல்லை நீங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் கூட ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு அழுதுட்டு வந்துடுவாங்க. ஏன் அம்மா வீட்டுக்கு போனால் கூட அழுவாதீங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட, எந்த பிரச்சனையாலும் சொல்லி நீங்கள் அழுதுட்டு வந்தனால அவங்களுக்கு அது பேட் வைப்ரேஷன். இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், என் பிள்ளைங்க, என்னோடய வீடியோ பார்க்குற பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சொல்கிறேன், அடுத்தவங்க வீட்டுக்கு போகும்போது அழுவே அழுவாதீங்க. ஏன், நம்மளால் அவங்க குடும்பம் வீணாக போகணும்னு நினைங்க, ஓகேங்களா, வீணாக போகக்கூடாதுன்னு நினைங்க, ஓகேங்களா. அந்த மாதிரி அழுவாமல் நீங்கள் போயிட்டு கவலையாக இருந்தாலும் சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறது ஒரு தப்பான விஷயம் கிடையாது. ஆனாலும் ஒரு சிலர் நம்மளுடைய கஷ்டத்தை கேட்டு சந்தோஷப்படுவாங்க, ஒரு சிலர் தான் நம்ம கஷ்டத்தை கேட்டு நம்மள மாதிரியே வருத்தப்படுவாங்க. நிறைய பேர் கவலைப்பட மாட்டாங்க, உங்களுக்காக சந்தோஷப்படுவாங்க, பரவாயில்ல உங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்குது பாரு அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர, எல்லா கவலையும் எல்லா துக்கத்தையும் எல்லாத்தையும் பரிமாறிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா. இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு தூபம் காட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸ் போயிடும். இதனால் பல பேர் இந்த மாதிரி அழுவுறதுனால ஒரு பீட பிடிக்கும் அந்த வீட்டில். நம்ம வீட்டில் பெண்கள் அழுது கொண்டே இருந்தால் உடனே நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த தரித்திரம் பீடை எதுவுமே இருக்காது, உங்கள் வீட்டில் தெய்வம் குடிக்கொள்ளும். விவர்ஸ் வெக்கையோட வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.